அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆமாங்க, நிஜமாவே காங்கிரஸ் கட்சி தப்பிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளாகவே பரபரப்பாக ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டு இருந்தது. அதாவது வியூகம் அமைப்பாளர் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேருவாரா, சேர்ந்தால் என்ன மாதிரியான பொறுப்பு கொடுப்பாங்க, அதை கட்சி தலைமை ஒத்துக்குமா, மற்ற மூத்த தலைவர்கள் ஒத்துப்பாங்களா, நிர்வாகிகள் ஒத்துப்பாங்களா, மக்கள் எப்படி ஒத்துக்கிறாங்க ஓட்டு போடுறாங்கன்றது பின்னாடி, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். கட்சியில் எப்படி ஒத்துக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க, அந்த மாற்றங்கள் கட்சியில் என்ன விதமான ரியாக்ஷனை உருவாக்கும், இதுக்கு வந்து 600 ஸ்லைடு கொண்ட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த டீல் இஸ் ஆஃப், இது நடக்காது அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. கூடவே நிறைய செய்திகள் வந்துட்டுருக்குங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கட்சியை எப்படி நடத்தணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன், தலைமை பதவியும் யார் இருக்கணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். தலைமை பதவி அப்படின்போது அப்போ மற்ற நிர்வாகிகளும் அவர் தான் டிசைட் பண்ண போகிறாரு. இதை வந்து கட்சி தலைமை ஒத்துப்பாங்களா, அட்லீஸ்ட் மாநில தலைமை மற்ற நிர்வாகிகள் இதை வந்து நான் டிசைட் பண்ணுறேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோ இல்லை வேறு யாராவது கன்சல்டன்சி ஃபேமோ சொன்னாங்கன்னா கூட தலைமை ஒத்துப்பாங்க. ஏன்னா அல்டிமேட்லி ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்ற முடிவு தலைமை கிட்ட தாங்க இருக்குது. இங்கே வந்து ஓட்டு போட்டு ஜனநாயக முறைப்படி நிர்வாகிகளோட டிசிஷனில் நடக்கிற கட்சி கிடையாது காங்கிரஸ். அப்போது தலைமை பதவியை மாற்றணும் நான் தான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்போது யார் ஒத்துப்பாங்க? இது ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த மாதிரி ஒரு டீல் அப்படின்ற பேச்சு வருது அப்படின்னு. ஓ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க, இதை பற்றி ரெண்டு பதிவு விரிவாக நம்ம போட்டிருந்தோம். நானே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நான் இந்த மாநில கட்சிகளோட கான்ட்ராக்ட் போடல, எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா தெலுங்கானாவில் டிஆர்எஸோட போடுவேன், இங்கே டிஎம்கேவோட போடுவேன், ரெண்டு பேர்கிட்டையும் காசு வாங்கினு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டிஆர்எஸ் இங்கே வந்து போட்டி போட போகிறது கிடையாது, டிஎம்கே அங்கே போய் போட்டி போட போகிறது கிடையாது. ஆனால் பாஜக காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியில் எந்த கட்சியோட நான் டீல் போட்டாலுமே அதுக்கப்புறம் மாநில கட்சிகளோட நான் எதுவுமே பேச முடியாது. மாநில கட்சிகளில் மொத்தத்தில் எந்த கட்சிகளோடுமே நான் டீல் போட முடியாது, நோ கான்ட்ராக்ட். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து இந்தியா முழுக்க இருக்கின்றன. அப்போ எந்த மாநிலத்தில் நான் ஒரு டீல் போட்டாலும் நான் வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்க காங்கிரஸ் ஆர் பாஜகவோட அது கான்ஃப்ளிக்ட் ஆகுங்க. இதில் டிஆர்எஸோட அந்த ஐபேக் ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு வேற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இப்படி காங்கிரஸோட வந்து நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், காங்கிரஸை வந்து நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம், ஆனால் தெலுங்கானாவில் மட்டும் டிஆர்எஸை ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? கமிங் பேக் டு கிரிக்கெட், இப்போது ஐபிஎலுக்கு வந்து இதை இவர் தான் ஓனர், ஒரு புது டீமோ இல்லை பழைய டீமோ புதுசாக ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்காங்களேன், அவர் சொல்லிட்டு ஆமாப்பா நான் இந்த டீமுக்கு ஓனர், ஆனால் அந்த டீமுக்கு நான் பவுலிங் கோச்சு, இந்த டீமுக்கு நான் மேனேஜரு, இந்த டீமுக்கு வந்து நான் ஃபிட்னஸ் கோச்சு, இப்படிலாம் சொல்லியிருந்தார்னா அப்புறம் அந்த டீமுக்கு நீ எதுக்கு ஓனராக இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அடுத்தது கட்சியிலன்னு போய் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் பில்லு கொடுக்க முடியாது. நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்டி மெம்பர், நிர்வாகி, நீங்கள் கொடுக்குற வியூவெல்லாம் விலையில்லா வியூகம் தானே தவிர காசுக்கு கிடையாது, இப்படி தானே சொல்லுவாங்க. அப்போது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய தொழில் எல்லாத்தையும் முடக்கிட்டு ஒரு கட்சியில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அப்போது அங்கே எனக்கு பெரிய பிரயோஜனம் இருந்தால் மட்டும்தான் நான் போய் சேருவேன். ஒன்று, எனக்கு பெரிய பதவி கிடைக்கணும். அப்படி இல்லாட்டா நான் போய் சேருகிற கட்சியை பதவியில் உட்கார வச்சா வேறு எங்கிருந்தாவது, அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு பெரிய அளவில் பணம் வந்தாலும், இது ரெண்டும் இல்லாமல் நான் இதுக்கு போய் கட்சியில் சேரணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து சரி எத்தனை நாளைக்கு வந்து அர்த்தங்களையே பதவியில் உட்கார வச்சுன்னு நாம் பதவி ஏறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால் கட்சின்ற ஒரு அமைப்பு கட்டாயம் தேவைங்க. இது எப்படி பார்க்கலான்னா, அகைன் இந்த பிஸ்னஸ் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேனே, வெளிநாட்டு கம்பெனிகள், பன்னாட்டு நிறுவனங்கள், இவங்க வந்து புதுசாக ஒரு நாட்டில் நுழையணும் அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே பாருங்கள் நாங்கள் இவ்வளோ பெரிய பிராண்ட் ஆகும், அவ்வளோ ஃபேமஸ் ஆகும், வேர்ல்டுலலாம் வந்து இவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படின்லாம் சொன்னாலும் உள்ளூர் மார்க்கெட்டில் பெனிட்ரேட் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சுலபம் இல்லை. முதல்ல எல்லா இடங்களிலும் டீலர்ஷிப், அதுக்கு ஆளை நியமிக்கணும், பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், மக்கள்கிட்ட பாருங்கள் இது வெளிநாட்டு பிராண்டு ஆனாலும் இது உங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ இதுக்கு பழக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே ஏற்கனவே இருக்க ஒரு சில கம்பெனிகள், அது சின்ன கம்பெனியாக இருந்தால் அப்படியே விலைக்கு வாங்கிறது, இல்லை மீடியம் இல்லை கொஞ்சம் அந்த நாட்டு அளவில் பெரிய கம்பெனியாக இருந்தால் அவங்களோட கோஆப்ரேஷன் கொலாபரேஷன் டைஅப்பு இப்படின்னு போகிறது, இந்த மாடல் தாங்க ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நம்ம இந்திய ஐடி நிறுவனங்கள் எடுத்துக்கங்க, நிறைய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி போலந்தில் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க,
அமெரிக்காவில் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏங்க இவங்க வந்து ஐடியில் ஜெயண்ட்ஸாக இருக்காங்க, உலகமெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அந்த கம்பெனி வந்து அவ்வளோ பெருசு ஒன்றும் கிடையாது, அப்புறம் எதுக்கு இவங்க அந்த கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா, இதுதாங்க லோக்கல் மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் முதுகில் ஏறி போகிறது தான் சரியான ஸ்ட்ராட்டஜி, இதுதான் காலகாலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்தியாவில் முதல்ல பெப்சி கம்பெனி உள்ள நுழையும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள், எப்போ லிபரலைசேஷன் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வரல, அதுலேயும் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வேறு நிறைய வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. ஆனாலும் பாருங்கள், அவங்க எல்லா கண்டிஷன்ஸையும் ஒத்துட்டு உள்ளே வந்தாங்க. பஞ்சாப் விவசாயிகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பெப்சி கம்பெனி. அந்த விவசாய சட்டம் பதிவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். இன்றைக்கு உருளைக்கிழங்கு ஹோல்சேல் ரேட் என்னவோ அதுக்கு ஈடான விலையை 30 வருஷத்துக்கு முன்னாடியே பெப்சி கம்பெனி அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது அன்னைக்கு அவங்க அந்த ரேட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறதா, இல்லை இன்னி வரைக்கும் விவசாயிகளுக்கு அந்த அவங்களுடைய விளைபொருட்களான விலை ஏறவே இல்லைன்னு சொல்கிறதா? சரி இருக்கட்டும். அதில் பைபேக் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சாதகமாக தான் இருந்தது அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் லிபரலைசேஷன் வந்த பிறகு எல்லாமே தங்கு தடையின்றி உள்ளே வரலாம் அப்படின் போது கொக்கோ கோலா கம்பெனி உள்ளே நுழைந்தது. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஃபேமஸாக இருந்தது வந்து பார்லே அப்படின்ற ஒரு கம்பெனிங்க, ரமேஷ் சௌஹான் அவர்கள் நினைக்கிறேன் அவர் வச்சுருந்த கம்பெனி. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், கோல்ட் ஸ்பாட், லிம்கா, தம்ஸ்அப், இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியறதே இல்லை. தம்ஸ்அப்பாவது எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல கிடைக்குதுங்க, ஆனால் அந்த லிம்கா கோல்ட் ஸ்பாட்லாம் காணோம். அதே மாதிரி டெல்லி பகுதிகளில் கேம்பா கோலா ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. அமெரிக்காவில் கூட அவங்க ஏதோ விற்றுந்தாங்கன்னு நினைக்கிறேன் கேம்பா கோலா. அதெல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஆக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் அரசியல் ஆர்வம் இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்சின்ற ஒரு அமைப்பு கட்டாயம். ஆனால் அந்த அமைப்பு அதுக்குள்ளே நம்ம எப்படி நுழையிறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தலைமை ஒத்துக்கணும் முதல்ல நீங்கள் உள்ளே போகிறத. ஆனால் நான் தலைமையே மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் எந்த தலைவர் ஒத்துப்பாங்க? இது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? அடுத்தது, சரிங்க தலைமை அப்படியே இருக்கட்டும், நான் தலைமையை மாற்றலை, மற்ற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் மாற்றணும், கம்ப்ளீட்டாக சிஸ்டத்தையே மாற்றணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அப்போது நிர்வாகிகள்லேருந்து அத்தனை பேரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? என்ன கட்சி தலைவர்னு இருக்காங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் வெளியேருந்து வருவாராம், அவர் வந்து ஏதோ கணக்கு போடுவாராம், சர்வே எடுப்பாராம், இவங்கள மாற்று அவங்கள மாற்றுன்னு வாராம், அப்புறம் எதுக்கு நான் இந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜாடாக நிர்வாகிகள் ஒதுங்க ஆரம்பித்தாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவங்க ஒட்டுக்காக வெளில போனாங்கன்னா எப்படி இது சரி வரும்? எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, போல் ஸ்ட்ராட்டஜி, தேர்தலை எப்படி சந்திப்பது, எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுப்பது, ஒவ்வொரு தொகுதியிலும் லோக்கல் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்து மைக்ரோ லெவல் அண்ட் மேக்ரோ லெவலில் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறது, எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை எப்படி சமாளிப்பது, அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோல் அப்படின்றது எஃபெக்டிவாக இருக்குமே தவிர, நான் கட்சியே ரீவேம்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னால் கட்சி கலகலத்து போயிடும், அதுதான் வந்து உண்மை. ஒரு விதத்தில் காங்கிரஸில் என்ன பண்ணியிருக்காங்க, தலைமையெல்லாம் மாற்ற முடியாது, வேணா ஒரு எம்பவர்டு குரூப் 2024 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து உங்களை ஒரு உறுப்பினராக சேர்க்குறோம், நீங்களும் காங்கிரஸ் கட்சியோடைய மெம்பராக வந்துருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எப்படிங்க அகெயின் நீங்கள் எந்த பேரில் ஒன்றா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கொண்டு வந்து உட்காருவீங்க? ஆனால் எந்த பதவியில் உட்காந்துருந்தாலும் அவர் சொல்கிறது கேட்டு தான் கட்சி நடக்குது அப்படின் போது கட்சியில் இருக்கவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இந்த பிளான் டீல் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்தே வேலைக்காவாத ஒரு விஷயம், ஆனால் இதை வந்து காங்கிரஸ் கட்சியில் ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தூக்கி வச்சு ஆடிந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒருத்தர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போகிற மாதிரி இல்லை. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு பழைய கம்பெனி இப்போ நஷ்டத்தில் ஓடினுக்குது, சரி அதை வந்து யாருக்காவது விற்கணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அசட்ஸுக்கு ஏதாவது ஒரு ரேட்டு பார்த்து போட்டு கொடுப்பான், இதுதான் நியாயமாக இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த கம்பெனியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒருத்தர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போனால் அதுக்கு பேர் என்னது? இப்போ எலான் மஸ்க் அவர்கள், அவர் வந்து ட்விட்டரை $44 பில்லியன் கொடுத்து ஓட்டுக்காக வாங்கிட்டாருங்க. நம்ம நண்பர் கூட வந்து கேட்டார் ஆச்சரியமாக, என்னப்பா $44 பில்லியன் ஊற்று வாங்கிக்கிறாராம் ட்விட்டரை, நாங்கள்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ட்விட்டரை அப்படின்னாரு. ஜோக்ஸ் அபார்ட், எதுவுமே இல்லாமல் ஒரு நிறுவனத்தை இல்லை ஒரு கட்சி எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிட முடியுமா?
எப்படி இது ஆரம்பத்திலேருந்து காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவர் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தால் விலை இல்லாமல் வியூகம் அமைத்து கொடுப்பாரு, நம்ம நோவாமல் நோம்பு கும்பிட்டு பதவியில் வந்து உக்காந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்களா? நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு, தேர் இஸ் நோ சச் திங் கால்டு ஃப்ரீ லஞ்ச். யாரும் யாருக்கும் இலவசமாக உதவி செய்ய போகிறதே கிடையாது. ஏதாவது உதவி செய்கிறோம் அப்படின்னு இலவசமாக வந்தால் அப்போ அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குது அப்படின்றது சின்ன குழந்தை கூட புரியும். ஆனால் சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி அவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏன் புரியல? எதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தாங்க? அவங்க எப்படியாவது பதவிக்கு வரணும் அப்படின்ற ஆசை, இந்த ரியாலிட்டியெல்லாம் அவங்களுக்கு மறைச்சிடுச்சான். இதில் பாருங்கள், காங்கிரஸ் கட்சியிலேயே கூட இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சேர்க்கலைன்றதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து கட்சி தலைமைக்கு அக்கறை இல்லையா, கட்சி அறிவிப்பு பண்ண வேணாமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சம் நிறைய. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு மேனேஜ்மெண்ட் மாறுது அப்படின் போது அப்போ பழைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆதரவாளர்களாக இருந்தவங்க, ஆஹா அப்போ புதுசாக யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருப்பவர்கள் இல்லை அவங்க கிட்ட சேர்க்காமல் தள்ளி வச்சுருக்காங்க, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, புது மேனேஜ்மெண்ட் யாரோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போலேருந்தே நம்ம வந்து துண்டு போட்டு வைப்போம், நாளைக்கு அந்த மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து உக்காந்துச்சுன்னா இந்த பழைய ஆளுங்கள்லாம் தட்டு நம்ம போய் உக்காந்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி கட்சி மேலே அக்கறையினால ஐயோ அதை பாருங்கள் இவரை நீங்கள் சேர்க்கலையே, கட்சி இது மாதிரி ரிவைவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஆதங்கம்னு சத்தியமான ஒத்துக்கவே மாட்டேன். ஒருவேளை அவர் நாளைக்கே திரும்பி வந்துட்டார்னா அப்போது வந்து பார்த்தீங்களா நீங்கள் நமக்காக ரொம்ப கூவினா, அதனால் அவனுக்கு ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ, அப்படி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமோ, இதைத்தான் நான் பார்க்குறேன். அகெயின் இதுவுமே வந்து கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தக்கூடியது. இப்போ இவரை சேர்த்தாலும் இதே மாதிரி தான் ஆகப்போகுது. ஆ ரைட்டு, நாங்கள் இவரை ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கும்பல் வந்துடுவாங்க, அவங்க பழைய தலைமைக்கு எதிராக தான் நடப்பாங்க. சேர்க்காட்டாலும் இப்படி வந்து ஒரு குரல் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்ததே காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு. அட்லீஸ்ட் அதை விட பெரிய தவறானா அவரை கூப்பிட்டு கட்சியை கையில் கொடுக்காமல் போனாங்களே, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் வந்து இரண்டு விஷயம் பேசியிருக்காரு. முதல்ல வந்து இந்த வருடம் 50,000 விவசாய மின் இணைப்புகள் கொடுக்க போகிறோம் இலவச அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே வந்து 100,000 இலவச இணைப்புகள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் இணைப்பு கொடுத்து முக்கியம் இல்லைங்க, அதில் மின் வேணுங்க, அப்போ தாங்க அது மின் இணைப்பாக இருக்கும், இல்லாட்டா வெறும் இணைப்பாக தான் இருக்கும். சரி ரைட்டு, 5 ஆண்டுகளில் மின்மிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னவோ 10 ஆண்டுகளில் இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஏதோ கரண்ட்டு வந்தால் சரி அப்படின்ற நிலைமையில் தான் நாம் இருக்கோம். எனக்கு நிஜமாகவே ஒரு விஷயம் புரியல, விவசாய சங்கத்தை சார்ந்த நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. 100,000 மின் இணைப்புகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயத்துக்கு, இப்போ 50,000 கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர 1,500,000 மின் இணைப்புகள் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து விவசாயம் இல்லை, எப்படின்னா வீடுகள் கடைகள் தொழிற்சாலைகள் அப்படி தாங்க நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த வீடு கடைகள் அப்படின்றது புதுசாக வருங்க, நிறைய வீடு கட்டுறதுன்றது நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்ருக்கோம், அதனால் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் போகும். அதே மாதிரி பழசு ஒரு வீடு இருந்த இடத்துல இடிச்சுட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்டும் கட்டுறாங்க, அப்போது ஒரே ஒரு வீடு இருந்த இடத்துல ஒரு 6 வீடு 8 வீடு இந்த மாதிரி இணைப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியுதுங்க. ஆனால் புதுசாக நிலம் ஒன்றும் உருவாகலையே. அப்போ 100,000 விவசாய இணைப்புகள், இப்போ 50,000 இணைப்புகள் அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் அவங்க வந்து கரண்ட் இல்லாமல் தான் வேலை பார்த்துருந்தாங்களா? எப்படி மோட்டார் இல்லாமல் எப்படி தண்ணி இறைச்சாங்க? இன்றைக்கி வந்து ஏத்தம் இறைக்கிறது, கவலை கட்டுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்குதுங்க. அப்போ அவங்க எப்படி விவசாயம் பண்ணாங்க இது வரைக்கும்? இல்லை விவசாய மின் இணைப்புகள்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இதை கொஞ்சம் யாராவது தெரிந்தவர்கள் எனக்கு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் மாண்புமிகு மந்திரி அவர்கள், இந்த நிலக்கரி பிரச்சனை இருந்தது, அதனால் மின் வெட்டு வந்தது, அது இப்போது சரிபார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னாங்க. அப்போ அந்த நிலக்கரி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நிலக்கரி தட்டுப்பாடு அப்படின்னு வந்தப்போ இல்லை இல்லை நிலக்கரி கையிருப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாருன்னு மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர்கள் சுட்டி காமிச்சிருந்தார். ஸோ அப்போவே வந்து நிலக்கரி கையிருப்பில் பிரச்சனை இல்லைன்னு தாங்க நமக்கு சொன்னப்பட்டது. அப்போது அந்த நிலக்கரி பிரச்சனை இருந்தது இப்போது தீர்ந்து விட்டதுன்னு வேற, சரி செய்யப்பட்டதுன்னு வேற சொல்லியிருக்காரு. எப்படி 2-3 நாளில் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே போதுமான அளவு நிலக்கரி வந்துருச்சா? இந்த நிலக்கரி பிரச்சனை சரி செய்யப்பட்டது அப்படின்னா, ஒருவேளை நிலக்கரி பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வேறு வழிகள் மூலமாக கரண்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரா? அது பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்கள், இந்த டாஸ்மாகில் பணிபுரிகிற ஊழியர்கள்
அவங்களுக்கு வந்து தொகுப்பூதியம் 500 ரூபாய் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதன் மூலம் 24,805 இத்தனை ஊழியர்கள் பயன்பெறுவார்கள்னு சொல்லியிருக்காரு. கூடவே இந்த மது அருந்துவது மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது இதை தவிர்ப்பதற்கு அறிவுரை சொல்லும் விதமாக 4 கோடி ரூபா செலவு பண்ண போகிறாங்களாம். என்னங்க இது, ஒரு பக்கம் மதுக்கடைகள் வந்து வியாபாரம் அதிகரித்து கொண்டே போகிறது, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அதிகரிச்சுட்டு போது லாபம் வருது அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஊதியத்தை உயர்த்த முடியும். இப்போ இந்த 800 பேர் இதன் மாதிரி மாதம் 500 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? 14,88,00,000 சில்லறை, கிட்டத்தட்ட 15 கோடின்னு வச்சுக்கலாம். இந்த 15 கோடியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக, இந்த 4 கோடியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பதிலாக மதுக்கடைகளை இழுத்து மூடிட்டு போயாச்சுன்னா இந்த செலவெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ இந்த 24,800 சில்லறை பேர் ஏற்கனவே சம்பளம் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த பணம் மிஞ்சும்ல. ஆனால் மதுக்கடைகளை மூடுவது அப்படின்னா மட்டும் யாரும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அப்போ தான் அறிவியல் பூர்வமான காரணங்கள்லாம் நிறைய வருது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி மதுக்கடைகளை மூடுவோன்றது, ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்றது, எங்கள் கட்சியினருக்கு சொந்தமான மது ஆலைகள் இருந்தால் அதெல்லாம் மூடுவோம் அப்படின்றது எப்படிங்க? இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்கும்போது பேசின பேச்சுக்கள் அதெல்லாம் அப்படி நிரந்தரமாக இருக்குது. எப்போ ஒன்றா எதை ஒன்றா நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். பத்திரிகைகள் மட்டும் இருந்த காலத்தில் ஒன்றா அந்த பத்திரிகைகள்லேருந்து கட் பண்ணி எங்கேயாவது எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து புரட்டிகிட்ருக்கணும், அதெல்லாம் கொஞ்ச நாளில் செல்லரிச்சு போயிடும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் டிஜிட்டல் ஆன பிறகு நீங்கள் க்ளீனாக ஐட்டம் வாரியாக சேவ் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றத்துக்கும் பேர் கொடுத்துக்கலாம், ஈஸியாக சர்ச் பண்ணலாம். இதோ மது பற்றி சோன்சோ பேசினது அப்படின்னா டக்குனு கொண்டாந்து கொட்டிட்டு போகுது, அதை அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் கூடவா வந்து கண்டுக்காமல் இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க? ஏன், இப்போ தான் இந்த அறிவியல் காரணங்கள் தான் தெரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த அறிவியல் காரணம் தெரியலையா? அது நாங்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது மட்டும்தான் அறிவியல் தெரியுது, எதிர்கட்சியாக இருக்கும்போது அது தெரிய மாட்டேது. மக்கள் மேலே இருக்க பாசம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது எதிர்கட்சியாக இருக்கும்போது. அப்போ ஏன்னா ஆளுங்கட்சியாக வந்த பிறகு மக்கள் மீது இருந்த பாசம் காணாமல் போயிடுதுன்னு அர்த்தமா? இன்னைக்கு மது அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. ஆனால் அதை பற்றி ஆளுங்கட்சி கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாம் என்ன பேசணும் அப்படின்றத பற்றி கூட அவங்க கவலைப்படலை. அப்புறம் தானே மக்களை பற்றி கவலைப்பட போகிறது? சரி, மக்களே இதை பற்றி கவலைப்படலை அப்படின்போது நீங்களனால இதை பற்றி பேசி கவலைப்பட என்ன பிரயோஜனம்? விடுங்க, நாமும் சந்தோஷமாக இருப்போம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.